Hello friends, welcome back to our channel Simply Aari. In this video, we will load stitch. Load stitch is many types. We will see one of the video. First, we will see flat load. In the flat load, we will silk thread. Needle, we will use thread work. We will use brand number 13. Now, we will see how to stitch. இப்போ நான் சொல்லி தர மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா புரியும். இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் வச்சிருக்கேன். சைடு இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு இந்த கார்னர்ல இருந்து இப்படி கிராஸா கீழ உள்ள லைனை டச் பண்ற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி பாக்கும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதே மாதிரி இந்த பக்கம் இந்த லைனுக்கு மேல இருந்து கீழ உள்ள லைனோட கார்னருக்கு போடும்போது ரெண்டு சைடும் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ல இருந்து இருக்க கூடாது, கொஞ்சம் உள்ள தள்ளியே த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். எந்த லோட் ஸ்டிச்சா இருந்தாலும் நீங்க வந்து டபுள் ஸ்டாண்ட்ல தான் போடணும். சிங்கிள் ஸ்டாண்ட்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்காது, அதனால டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லூப்பை வந்து நம்ம லைன் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் இந்த லூப்பை லாக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அந்த லைனுக்கு மேலே ஏற்றி ஒரு சின்ன லாக் ஸ்டிச். இப்போது இந்த லூப்பை மறுபடியும் அப்படியே கீழே உள்ள லைனுக்கு கொண்டு வரோம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லூப்புக்கு கீழே இந்த லூப்பை கொடுக்குறோம், அதுக்கு கீழே லாக் ஸ்டிச் போடுறோம். அதுலேருந்து அடுத்த லூப் எடுக்கிறோம். நம்ம லாஸ்ட்டு போட்ட செயினுக்கு மேலே இப்படி கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதுக்கும் மேலே பார்த்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மறுபடியும் கீழே கொண்டு வரும். இந்த செயினுக்கு அடுத்தடுத்து போடுங்க. ஒரு செயின் மேலே அடுத்த செயின் போடுறாம பார்த்து போடுங்க. நான் சாட்டன் ஸ்டிச் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன், சாட்டன் ஸ்டிச் நீங்கள் ஈஸியாக படிச்சிட்டிங்கன்னா லோட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு. சாட்டன் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டோம், ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச்னு. இந்த ஃப்ளாட் லோட் வந்து அதே ஸ்டிச்சை வந்து க்ராஸ் க்ராஸாக போடுறோம். எல்லா லோட் ஸ்டிச்சுக்குமே இந்த ஸ்டிச்சை வந்து இப்படி க்ராஸாக தான் நம்ம போடுற மாதிரி வரும். நம்ம பார்க்க போகிற டைப்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம போடுற லாக் வந்து சின்னதாக போட்டுக்கணும். இப்போது நம்ம வரைஞ்ச ட்ரையாங்கிளில் ஃபுல்லாக இப்படி ஸ்டிச்சஸ் போட்டு கவர் பண்ணிட்டோம். இனி போடுற ஸ்டிச் வந்து நல்லா க்ராஸாக போடணும். நம்ம போடுற லாக்கை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் போடணும். இப்போது மேலே கொண்டு போகிறோம். இந்த லைனுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி லாங் ஸ்டிச்சை கொடுத்துட்டு அதுக்கு நேராக மேலவே லாக் ஸ்டிச்சை போட்டுக்கிறோம். நம்ம கீழே போடுற லாக் ஸ்டிச் வந்து லாங் செயினுக்கு கீழே வரணும். மேலே போடுற லாக் ஸ்டிச் வந்து லாங் செயினுக்கு நேராக மேலே போடணும். சைடில் டர்ன் பண்ணியோ இல்லைன்னா கீழே பார்த்த மாதிரியோ போடக்கூடாது. இந்த லாக் ஸ்டிச் பற்றி நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன்னா லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் போட்டிங்கன்னா தான் இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் வந்து லாக் ஸ்டிச்சோட டைரெக்ஷனை மாற்றி போட்டிங்க, இல்லைனா ஒரு லாக் வந்து ஒரு மாதிரியும் அடுத்த லாக் வந்து வேறு சைட்லாம் போட்டிங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக புரியும் உங்களுக்கு. நம்ம போடுற ஸ்டிச் வந்து நல்லா க்ராஸ் க்ராஸாக வரணும். ஜரி த்ரெட்லேயும் நீங்கள் இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடியில் இருக்கிற கிளாத் கலர் தெரியாத அளவுக்கு நல்லா நெருக்க நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போடணும். ஒரு ஸ்டிச் மேலே ஒரு ஸ்டிச்சும் வரக்கூடாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் மட்டும் வரக்கூடாது. பக்கத்தில் பக்கத்தில் நீட்டாக வர மாதிரி போடுங்க. நெக்லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஏதாவது த்ரெட் ஒர்க் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். அதில்
இப்போ வந்து கரெக்டாக நம்ம இந்த கார்னருக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் கரெக்டாக அந்த லைன்லேயே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த கார்னர் வரைக்கும் போட்டு முடிச்சுருங்க. இப்போ ஓரத்தில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் நம்ம டைட்டாக போட்டனால, அதனால் சுற்றி வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் வந்து நீங்கள் சேம் கலர்லேயும் கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் கொடுக்கலாம், சரி ஆர் பீட் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அவுட்லைன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம போட்ட லோட் ஸ்டிச்சுக்கும் அவுட்லைனுக்கும் நடுவில் கேப் இருக்கக்கூடாது. நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச்லேயே நம்ம வந்து சின்ன சின்ன ஷேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷேப்ஸோட ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது ஒரு கர்வ் லீஃப் பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த ஷேப் மேலேயே போட்டுட்டு வரணும். இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சை வந்து சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்லிங் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும். இப்போ அவுட்லைன் போட்டுக்கலாம். அடுத்தது கிரசன்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு இங்கே இந்த த்ரெட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டிச்சஸ் போடணும். உங்களுக்கு இப்போ இதை பார்க்கும் போதே நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவுட்லைன் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு திலகம் ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய ஷேப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பீட் கிடைக்கும், அதே மாதிரி நல்ல பர்ஃபெக்ஷனும் கிடைக்கும். ரொம்ப பெரிய ஷேப்புக்கு இந்த ஸ்டிச் வந்து செட் ஆகாது, த்ரெட் வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்ஸ்க்கு ஃபில்லிங் ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மூணு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேறு என்னென்ன ஷேப்ஸ் தோணுதோ எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.